அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, இது மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும் பொதுவாகவே இல்லையா. அப்படி தான் இங்கேயும் ஒரு ஏழை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஏழைக்கு அதனால் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நான் பெரும் ஏழை. என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப பெரிய ஏழை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஏழை இருக்கா. பெரிய ஏழைன்னா அப்படின்னா, அந்த ஊர்லேயே அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுற ஆள். எவ்வளோ ஏழைகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி வராரு. அவரை பார்த்து போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க. சரி, நம்மளும் போய் என்ன தான் கிடைக்குதுன்னு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக அவன் போயிட்டான். அப்படி போகும்போது அங்கே ஜென் துறவிக்கிட்டே அவன் போய் சொல்கிறான், ஐயா எல்லோரும் உங்களை வந்து பார்த்தா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, அதான் நானும் வந்தேன், இன்னொன்று சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவர். இவன் உடனே சொல்கிறான், இல்லைங்க ஐயா, என்கிட்ட இந்த உலகத்தில் இந்த உயிரை தவிர என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, நான் வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிறேன், இந்த ஊர்லேயே நான் தான் ரொம்ப ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம், இந்த உயிரை தவிர வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, சரி நான் உனக்கு இப்போ ஒரு 5000 தரேன், உன்னோட ரெண்டு கையையும் வெட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு அவர். என்னது 5000? அதெல்லாம் முடியாது, என் கையெல்லாம் அதுக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா, 5000 வேணாம், உனக்கு 10000 தரேன், உன் கால் ரெண்டையும் வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு அவர். ஐயோ, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ரெண்டு வேணாம், 15000 தரேன், உன்னோட இந்த காது ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக சொல்கிறாரு, சரி நான் உனக்கு 25000 தரேன், இந்த உன்னோட கண் ரெண்டையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. முடியாது அப்படிங்கிறான். சரி, உனக்கு நான் ஒரு 50000 தரேன், இந்த உன்னோட உயிரே கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. முடியவே முடியாது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இந்த உயிரை நான் தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த துறவி சிரிச்சிட்டார். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, என்னப்பா 5000 தரேன், 10000 தரேன், 15000 தரேங்கிறேன், எதுவுமே தர மாட்டேங்கிற, அப்படின்னா உன்னோட உறுப்புகளுக்கே இவ்வளோ மதிப்பு தரேங்கிற நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற, அப்போனா உன்னோட உயிர் வந்து எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது, நீ எதில் குறைஞ்சி போயிட்ட, கை கால் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, என்ன இல்லை உங்ககிட்ட, அந்த உழைப்பை சரியாக நீ பயன்படுத்தாததுனால இன்னமும் உட்காந்து நான் ஏழை ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, விலை மதிப்பில்லாத உயிரை வந்து இந்த உடம்புல வச்சுருக்க, அதை வச்சு நீ எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், போய் உழைச்சி வாழறதுக்கு வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அப்போ தான் அவருக்கு மண்டையில் உரைச்சிச்சான், ஐயோ நம்ம ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு இவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேலாவது நம்ம கடினமான உழைப்பு கொடுத்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாராம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு கை கால் இருக்க, வீடு சாப்பாடு எல்லாமே இருந்தாலும் எது இல்லையோ அதை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட விட்டுறோம். அதனால நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு, அதை வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.